பில்கேட்ஸ்ட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் பில்கேட்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட ஒரு நிருபர் வந்து உங்களை விட பெரிய பணக்காரர் யாராவது உலகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பில்கேட்ஸ் சொன்னார், கண்டிப்பாக இருக்கிறாரு அப்படின்னாரு. நிருபருக்கு ரொம்ப ஆச்சரியம், யாராக இருக்கும் அப்படின்ட்டு அவட்ட கேட்குறப்போ, நான் இந்த துறையில் வந்து நான் வெற்றி பெறுவதற்கு முன்னால் ஒரு முறை நியூயார்க் ஏர்போர்ட்டில் வந்துட்டு இருந்தேன். அப்போது அங்கே நான் இருக்கிறப்போ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு எனக்கு நினைவுக்கு வந்தது. செய்தித்தாளை நாளிதழை விற்று கொண்டிருந்த அவர்கிட்ட நான் அந்த பேப்பரை நான் வாங்கிட்டேன். வாங்கின பிறகு பார்க்குறப்போ என் கையில் சில்லறை இல்லை அந்த காகித நாளிதழை வாங்குறதற்கு. அப்போ அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் நியூஸ் பேப்பரை. அப்போ அந்த நியூஸ் பேப்பரை விட்டுறவங்க சொன்னாங்க, நீங்கள் எனக்கு சில்லறை தர வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இருந்தாலும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதே போல் இரண்டாவது முறை ஒரு முறை நியூயார்க்கு போயிருக்கிறப்போ இதே மாதிரி நடந்தது. என் கையில் சில்லறை இல்லை, அதே செய்தித்தாள் விற்பவர் வந்து என்கிட்ட அந்த நியூஸ் பேப்பரை கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு நான் பார்த்துட்டு சில்லறை இல்லைன்னு திருப்பி கொடுத்துட்டேன். உடனே அந்த நிருபர் வந்து அன்றைக்கும் எனக்கு கொடுத்துட்டாரு, நீங்கள் பணம் எதுவும் தர வேணா, நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. அதற்கு பிறகு நான் இவ்வளவு தூரம் உயர்ந்த பிறகு அவரை தேடி போனேன். ஒன்றரை மாதங்கள் தேடி கண்டுபிடித்து அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட போய் என் அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த செய்தித்தாள் இருக்கிறவர் சொன்னார், நல்லா தெரியுமே, நீங்கள் பில் கேட்ஸ் அப்படின்னாரு. மறுபடியும் கேட்டேன், என் அடையாளம் தெரியுதா அப்படின்னா, நல்லா தெரியுதுங்க, இப்போ தான் நான் தினமும் உங்கள் இதுதானே நான் நியூஸ் பேப்பர்லையும் டிவிலையும் நான் பார்க்குறேன், அதனால் நீங்கள் பில் கேட்ஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியணும்னு இவர் சொல்கிறாரு அந்த செய்தித்தாள் விற்பவர்கிட்ட. நான் மறுபடியும் நான் கேட்டேன், என்ன நினைவு இருக்குதா, நீங்கள் எனக்கு நான் என் கையில் சில்லறை இல்லை சேஞ்ச் இல்லை அப்படிங்கிறதுனால இலவசமாக வச்சுக்கோங்கன்னு கொடுத்தேன், கொடுத்தீங்க நினைவு இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஆமாம், ஒரு முறையல்ல இரண்டு முறை நான் கொடுத்தேன் அப்படின்ன உடனே நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த கடனை நான் திருப்பி தர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த செய்தித்தாள் அவர் சொல்லியிருக்கிறாரு, அதை எப்படி உங்களால் திருப்பி தர முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட அதை வாங்குறப்போ நான் ரொம்ப கஷ்டமான நிலையில் இருந்தேன், நான் ஏழ்மையான நிலையில் இருக்கிறப்போ அந்த உதவியை உங்களுக்கு செஞ்சேன், ஆனால் நீங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர், இப்போ எப்படி அதை திருப்பி தர முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதை பில்கேட்ஸ் அந்த நிருபர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இதை போர்தான் இறைவன் நமக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறான். நம் உறவுகளிலும் நம் நண்பர்களிடமும் நாம் இருக்கும் போது அவர்கள் அன்பாலும் தாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் உதவினத நன்றி கடை நம்மால் திருப்பி செலுத்தவே முடியாது. அன்பும் அதே போலத்தான், எந்த சூழலில் அவங்க வந்து எவ்வளவு இக்கட்டான நிலையில் நமக்கு அன்பையும் நன்றியையும் கொடுத்தார்களோ அதை நாம் என்றும் நினைவில் வைத்திருக்கணும். ரொம்ப பெரிய விஷயம், அது மகத்தான விஷயம். ஒரு சின்ன இன்டர்வியூ மூலமாக இதை பில்கேட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இறைவனிடமும் சரி, நம் மனிதர்களிடமும் சரி, நாம் தனியானவர்கள் இல்லை, பலர் நமக்கு பல விதங்களில் அன்பையும் உதவியையும் தந்து கொண்டே இருக்கிறாங்க. அதை நாம் நினைவில் வைத்து கொண்டு அந்த அன்பை, அவர்கள் எந்த இக்கட்டான நிலையில் நமக்கு அன்பு செலுத்தினார்கள், அவர்கள் தங்களுக்கு உடல்நிலம் சரியில்லாத போதும் பணத்தில் பிரச்சனை இருக்கும் போதும் நமக்காக சிரமப்பட்டு உதவி செய்தார்கள், பணத்தை கொடுத்தார்கள் அப்படிங்கிறத நாம் எப்போதும் நினைத்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் பில்கேட்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இறைவன் நமக்கு அளித்ததையும் நினைவு கூர்ந்து நாம் அன்புடனும் நன்றி கடனுடனும் இருப்போம். நன்றி, வணக்கம்.